இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமையால் சிறுமை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்து காணப்பட்டது. வார இறுதி நாட்களில் புதுவைக்கு அண்டை மாநிலமான தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும், கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, கேரளா மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம். இதனால் வெள்ளிக்கிழமை மாலை முதல் புதுவை நகரப்பகுதி சுற்றுலாப் பயணிகளின் வருகையால் களைகட்டும். ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை நகரின் பல பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகளின் நடமாட்டத்தை பார்க்க முடியும். இந்த 3 நாட்களும் நகரப்பகுதியில் விடுதிகள், உணவகங்கள், வாடகை இருசக்கர வாகனங்கள் என பலதரப்பட்ட வியாபாரங்கள் அமோகமாக இருக்கும். இதனால் இந்த 3 நாட்களுக்கு புதுவையைச் சேர்ந்த பலரும் சாலையோர கடைகள் அமைத்து வியாபாரம் செய்கின்றனர். இந்த நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து புதுவையில் கடந்த சில நாட்களாக தொடர் போராட்டங்கள் நடந்து வருகிறது. இதன் உச்சகட்டமாக வெள்ளிக்கிழமை பந்த் போராட்டமும் நடந்தது. இது புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை குறைத்துள்ளது. மார்ச் மாதம் பிறந்து 2வது வாரம் ஆன நிலையிலே நகரப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக இருப்பதை காண முடிகிறது. வழக்கமாக மாத இறுதி நாட்களில் பயணிகளின் வரத்து வெகுவாக குறையும். ஆனால் இப்போதே பயணிகள் வருகை குறைந்துள்ளதால் வியாபாரமும் பெரிதாக பாதிக்கப்பட்டது என வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். Top quality service by global number 1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 அண்ணா சாலை, பாண்டிச்சேரி. உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.